Hi friends, welcome to gowsirecipestamil. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு கோகுலாஷ்டமி நெய்வேத்தியம் பண்றதுக்காக முறுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, கிருஷ்ணஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியா வந்துட்டு அப்பம் எப்படி பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பாருங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரம் வந்து பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம அரிசி எதுவுமே ஊற வைக்காமல் நீங்கள் கடையில் வந்துட்டு அரிசி மாவு வாங்கினாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியான முறுக்கு வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த முறுக்கு, அரிசியுமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்து மிக்சியில் அரைச்செடுத்ததுனால ஜலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு நல்லா நம்ம ஜலிச்சு எடுக்கணும். அதில் வந்து நிறைய அந்த திட்டி திட்டா மணல் மாதிரி அந்த மாவு இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடராக ஜலிச்சு எடுத்தால் தான் முறுக்கு வந்துட்டு நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். இப்போ அதே ஜல்லடையில் வந்துட்டு நம்ம அரிசி மாவும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு பொட்டுக்கடலை மாவுக்கு வந்துட்டு நான் 3.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3.5 to 3.75 கப்பு வரைக்கும் நம்ம அரிசி மாவு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த அளவு வந்து பார்த்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான முறுக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போ இந்த அரிசி மாவு வந்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அந்த நோய் வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கணும். அந்தளவு நல்லா ஜலிச்சு எடுத்தால் தான் முறுக்குக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி மாவு வந்துட்டு நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முறுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக நான் அரிசி மாவு வந்துட்டு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு கடையிலேயே வந்து பச்சரிசி மாவு கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ண மிளகாய்த்தூள். உங்ககிட்ட என்ன மிளகாய்த்தூள் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல சூடான எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் வந்துட்டு நீங்கள் நெய் இல்லைனா பட்டர் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மாவு வந்து பிசைகிறதுக்கு, முறுக்கு மாவு பதத்துக்கு பிசையணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு நல்லா சுடு தண்ணி, அதாவது ஹாட் வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு மாவுக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு எடுக்கிறதுனால முறுக்கோட மாவு வந்துட்டு நல்லா குக்காகிருக்கும். அது மேக்ஸிமம் குக்காகி வர்றதுனால நம்ம பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்லேயே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இப்போது மேக்ஸிமம் வந்துட்டு நான் தண்ணி வந்து ஹாட்டாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்தாச்சு. என்னோடய கை சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நான் அதை போட்டு கைகளில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கைகள் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த மாவை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்குக்கு வந்துட்டு நம்ம ஓமம் சேர்த்தோம் இல்லையா, ஓமத்துக்கு பதில் வந்துட்டு நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு ஓமத்தோட டேஸ்ட் வந்து முறுக்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் ஓமம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமானது எதுவோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மாவு ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் முறுக்கை வந்து புழிஞ்சு பார்க்கலாம். அப்போ தான் வந்துட்டு அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கா இல்லை ரொம்ப மாவு திக்காக இருக்கா இல்லை லூஸாக இருக்கான்றது நமக்கு தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த முறுக்கச்சு உலக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து முறுக்கு வந்து சுற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் வந்துட்டு ஸ்லோவாக சுற்றுங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா சுற்றும் போது வந்துட்டு சாஃப்டாக தான் இறங்கும். ரொம்ப ஹார்டாலாம் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ண வேண்டியது வராது. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மாவு வந்துட்டு ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கூட சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் திருப்பி போட்டோடனே அது உடையாமல் கையில் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், உடையவே கூடாது. இது அப்படியே வந்துட்டு எண்ணெய் சூடு பண்ணி நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்துட்டு முறுக்கு பொறிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது முறுக்கு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். இப்போ ஒரு கரண்டியில் வந்து நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு கரண்டியை வந்துட்டு நீங்கள் நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு இந்த முறுக்கு வந்து சுற்றி விடுங்க. சுற்றினதுக்கப்புறம் அந்த கட்டாயி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கொஞ்சம் ஒட்டி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். இப்போ இந்த ரெடியான முறுக்கை வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்துடலாம்.
எண்ணெய் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அப்படியே திருப்பி விடணும். அப்போ தான் வந்து அது உடையாமல் கீழே விடும். ஒருவேளை உடையிறது மாதிரி இருக்குன்னா, நான் வந்துட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அதுக்கும் ஒரு மெத்தடில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே போல் வந்துட்டு நீங்களும் ஸ்லோவாக முறுக்கு ஒன்றுனா சேர்த்துக்கோங்க. முறுக்கு எப்போவுமே எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பிடக்கூடாது. அப்படி திருப்பினோம் அப்படின்னா முறுக்கு வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிடும். ஸ்லோவாக வந்துட்டு ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் திருப்புங்க. அப்போ வந்துட்டு உடையாமல் கிடைக்கும். இப்போ முறுக்கு வந்துட்டு அப்பப்போ வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த முறுக்கு இருக்கிற இடத்துல வந்து அந்த பபுள்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாகி வந்திருக்கும். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் முறுக்கு வந்துட்டு நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முறுக்கு இருக்கிற இடத்துல வந்துட்டு பபுள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது பார்த்தீங்களா. இந்த போல் இருந்தால் தான் முறுக்கு வந்துட்டு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இனி ஒரு மெத்தடில் வந்துட்டு முறுக்கு வந்து உடையாமல் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் அதே கரண்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு முறுக்கை சுற்றி எடுத்துக்கோங்க. முறுக்கு சுற்றினதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முறுக்குக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா கரண்டியில் வந்துட்டு அது ஒட்டாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா முறுக்கு வந்துட்டு உடையாமல் சூப்பராக எண்ணெயில் வந்துடும். இது போல் வந்துட்டு நீங்கள் எல்லா முறுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் வந்துட்டு முறுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் மாற்றாமல் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் 100% பர்ஃபெக்டான முறுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த முறுக்கோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு காட்டுறேன். அந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான முறுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.